ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ட்ரெஸ்க்கான ஆர்ட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். கைஸ், கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேவை சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேவ் பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகலை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தேடி ஓரளவுக்கு பெரிய கேவே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. இந்த கேவ் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேவை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம என்னென்ன வச்சுருந்தோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. ஸோ அதே மாதிரி டூடோவும் பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி இருக்கட்டும், நம்ம டூடோவையும் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சாச்சு. இப்போதைக்கு இதில் எந்த வெளிச்சத்தில் இந்த கேவ் ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டலோட வெளிச்சத்தில் தான். போன கேவிலையும் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டலில் வெளிச்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே பச்சை கலரில் சூப்பராக, இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. இருங்க, நம்ம பரப்போன்னு எடுத்துகிட்டே போய் நம்ம உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். பரப்போனுக்கு வேற சாப்பாடு இல்லையாமா? சாப்பாடை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு விட்றலாம். டே சாப்பிட்ற பரப்பமா? ஸோ இங்கே படிக்கட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற மிஷினு இதெல்லாம் மட்டும் கட்டினா போதும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னுவீங்களா, அதான் கேவோட எக்ஸிட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ரூமு தான். இது ஒரு காலியான இடம் தான். இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கேவில் எதுவுமே ஸ்பான் ஆகிறது இல்லைங்க இந்த ரெண்டு இடத்துல, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கான இடம். இருங்க, நான் வெளியிருந்து வந்து காமிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இது லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஸோ இந்த ரெண்டு பக்கம் எதுவுமே ஸ்பான் ஆகிறது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு, நல்லா பெரிய எக்ஸிட்டாகவே இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு கேட்டப் பண்ணணும். அதுவே இங்கே ஒரு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகும். இந்த ரைட் சைடு வழிக்குள்ளே போனீங்கன்னா வேணால் போய்கிட்டே இருக்குதுங்க. ஒன்று ரெண்டாக பிரியுது, மூணு நாலுன்னு அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் இருந்துட்டு போது. ப்ரைமல் ஃபியரில் இப்போ நமக்கு அது தேவையே இல்லை. ஸோ இதாங்க எக்ஸிட்டு, வெளியே வாடா. எப்படி இருக்குது எக்ஸிட்டு? சூப்பர். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெரிய டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டு இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், ஒமேகா ரெக்ஸு, இந்தனது இது வெறும் ரெக்ஸா? ஸோ இந்த மாதிரி ரெக்ஸு, காரணம் அது இதுன்னு ஓரளவுக்கு நல்லா பெரிய பெரிய டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக கேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கேட் வச்சே தான் ஆகணும். ஸோ லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குதுங்க, ஒரு அரண்மனை பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த அரண்மனை கூட யூஸ் பண்ணலாம், பட் இது அந்த அளவுக்கு செட் ஆகாதுங்க. நமக்கு அந்த கேவ் தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே செட் ஆகும். பாருங்கள், இதுலேயும் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி டைனோசரெல்லாம் நிறுத்த முடியாது. பட் இந்த கேவ் பாருங்களேன், செம்ம பெருசு, செம்மையாக டைனோசரெல்லாம் நிறுத்திக்கலாம். இங்கே கேட்டு போட்டுறணும். கேட்டு போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இருங்க, ப்ரைட்னஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா டைனோசர் நிறுத்திக்கலாம் போல இருக்குது. இங்கே மிஷின் இதெல்லாம் வச்சுட்டு கூட நம்ம டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். ஏங்க, இவ்வளோ பெரிய இடம் பார்த்தா தாங்க டைனோசர் நிறுத்திருக்கு. போன வாட்டி இந்த அளவுக்கு கூட இந்த இதை விட சின்ன கேவ் தான் இது. உங்களுக்கு புரியுதா? அது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப அகலமாக இருக்கும். போன ப்ரைமல் ஃபியரில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இது ரொம்ப அகலமாக, இதே போதுங்க எனக்கு தெரிஞ்சு பக்காவான கேவு. ஸோ இந்த கேவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேவ் ஓகேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஓகே தாங்க. இனியெல்லாம் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறதில்ல. இதில் ஏதோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட போகிறோம், அது வேணால் கன்ஃபார்ம். ஏன்னா எனக்கு பிடிச்சிருச்சு மெயினாக அந்த வழியாக பார்த்தீங்கன்னா இப்படி பறந்து போகிறத பார்த்து. இருங்க, எலக்ட்ரிக் பேரட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒமேகா ரெக்ஸை நம்ம அடித்து சாவடிச்சு லூட் எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க, அப்படியே நம்ம எலக்ட்ரிக் பேரட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லெவலப் பண்ண மாதிரி இருக்கும். டே, நீங்கள் இங்கேயே இருங்கடா. ஓகே, எலக்ட்ரிக் பேரட்டுக்கு வேறு பசிக்கு தான். இருறா, சாப்பாடு வைக்கிறேன். சாப்பிட்றேன். நல்லா டேமேஜு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுமா? ஓகே, டேமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுட்ருக்கேன். ஓகே, போய் சண்டைக்கு போகாமல் எலக்ட்ரிக் பேரட்டை வச்சு இன்னும் ஒருத்தனை கூட கொல்லின்னு நினைக்கிறேன். எங்கே அவனை கொல்லான்னு போன வாட்டி பேட்டை கொல்லான் ட்ரை பண்ணியே பல்பு தான் வாங்கினோம். டே போகலான்டா டே பேரட்டு. இன்னுங்க ராப்டரில் உள்ளே வந்துடும் போல இருக்குது. டே உள்ளே கீது வந்துடாதீங்கடா டே, அப்படியே உருக்கிட்டாங்க. போடுறோம். ஏ, ஆல்ஃபா ஃப்ளாக் டே, வேறு லெவல் லூட்டு கிடச்சிருக்குங்க. ஏங்க இவனை அப்படியே லூட் அப்சர்வ் பண்ணிடா, புரியுதா? சாம நெக்ஸ்ட்டு எவன் வந்தாலும் நீ சாவுங்கடாடி. இங்கே முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் சாவடி, புரியுதா? இப்போ யாரு? ஏன் மறுபடியும் ஆல்ஃபா பிளட்டு தான் நமக்கு வருது. சுற்றி ஷாக் பயங்கரமாக விட்றாங்க. அவனுக்கு 37K நினைக்கிறேன். 37K எப்படி அடிச்சு சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்கள். அப்படியே அசால்ட்டாக சா, ஏ இவையிலடா இவன் நார்மல் ரெக்ஸு தான். ஒமேகா ரெக்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா 37K தான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா ரெக்ஸு. சரி கைஸ், ஒமேகா ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா கொண்டுடலாம். டே வாடா வாடா வாடா, என்னடா ஒமேகா ரெக்ஸு? கைஸ், ஃப்ரிட்ஜ் ஒன்று ரெடி பண்ணி வைக்கணுங்க. செத்தானா இல்லையா? செத்துட்டான். லூட்டுக்கு இது ஏதாச்சும் பேக் இது கொடுத்தானான்னு பாரு. பேக்கு காணாங்க, பேக்கெல்லாம் கொடுக்கல. கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும். பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகுதுங்க, பிளட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சே ஆகணும். ஏங்க இங்கே பாருங்கள், ஒரு காரணம்வே. என்ன காரணம்டா அது? ப்ரைமல் காரணங்க. சரி, உனக்கு ஹெல்த்தை போட்டு விட்டுட்டு டேமேஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். ஓகே, இதில் ரேர் பீஸ் லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒமேகா பிளட்டு, அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஹைடு பிளட்டு, செஸ்ட் பீஸு நிறையா கொடுத்துருக்காயா?
ஓகே, இதில் தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி இன்னும் பிளட் இருக்குது பாரு, பிளட்டையும் மூவ் பண்ணி வச்சாச்சா, நைஸு. ஏங்க நம்ம பேரட்டே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னது ஃபேபுலேட்டடா? ஃபேபுலேட்டட் இல்லை, நம்ம பேரட்டே 1 மில்லியன் ஹெல்த்துக்கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்து, எவ்வளோ ஹெல்த்து போயிருக்குன்னு பார்ப்போம். ஏங்க 2.6 மில்லியனுங்க நம்ம பேரட்டோட ஹெல்த்து. ஏங்க எப்படியாச்சும் இந்த கார்னோவை மட்டும் எப்படியாச்சும் நம்ம அக்கடை மூவ் பண்ணி வைக்கணுங்க. எப்படி மூவ் பண்ணி வைக்கணும்னு தெரியல. குண்டு கீது போடுவான்னு என்ன ப்ரைமல், லைட்டாக பயமாக இருக்கே, ஒரே அடியில் போட்டுருந்துருவான், அது வேறு பயமாக இருக்குது. இல்லை வாங்கிக்க டே காரணம் சண்டைக்கு வரையாடா. இங்கே லாங் ரேஞ்ச் அடிக்கிற மாதிரி இருந்தால் வச்சு அவனை அப்படியே அழுங்காப்பில் கூட்டிகிட்டு போயிடலாம். பட்டுச்சான் டே, வரமானிக்கிறானே டே. கண்ணு கீது எடுப்பியான், இங்கே அம்படுப்பானா? இங்கே நைஸு அம்படுக்கிறாங்க. அப்போ அவனை அட்டாக் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே அழுங்காப்பில் அவனை கூட்டிகிட்டு போயிடலாம். இன்னும் படவே இல்லையாடா அவனை. வீட்டு விட்டு கொஞ்சம் ஓரமாக கூட்டிகிட்டு போயிடலாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் நமக்கு தான் பார்த்தீங்கன்னா டேஞ்சரு. போடு, பட்டுச்சா இல்லையா? என்னங்க படம் அணிக்குது, பட்டுருச்சு. வரான் 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 வரான், குண்டைக்கு இது போட்டுற போகிறான். மறுபடியும் இன்னொன்று பட்டுருச்சு. வாடா 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 வாடாம், சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடாம். என்ன அங்கே போய் கல்லுக்கிட்ட முட்டிக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், வா 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 வா. இங்கே அவனை அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரமாக கூட்டிகிட்டு போயிடலாங்க. இது ஒன்று தாங்க அந்த கேவை பொறுத்த வரைக்கும் கடுப்பு. டீ எங்கடா உள்ளே போகிறேன்? இங்கே உள்ளே போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே வர சொன்னான் அடிக்கடி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்று மட்டும் ஸ்பான் ஆகுதுங்க. நல்லா அதுக்குத்தான் இந்த கேவை இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. ரைட்டு, இல்லைன்னா அதுக்குத்தான் இந்த கேவுக்கு முன்னாடி ஸ்பான் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். டி அட்டாக் இது பண்ணிட போதுடா, ஒரு அட்டாக் நான் தாங்க மாட்டான். எலக்ட்ரிக் போடு, வா வா அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போயிடலாங்க. டே வாடா, இங்கே அப்படியே திரும்பி போகிறான். ஐயோயோ ஓய்யோயோ, இன்னொரு நான் இதாகிருப்போங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா அவனை டேமேஜ் பண்ணிட்டேன். பட் இங்கே அவன் அட்டாக் என்ன, அவனோட காரணாவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏ காரணம் பேக் கொடுத்துட்டு போயிருக்குங்க. பேக்கில் அவ்வளோக்கா எதுவும் இல்லை, பேக்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இன்னாரும் நம்மளை போட்டிருப்போம். ஹெல்த் என்ன ஏறவே இல்லை அவனுக்கு. கெரட்டினு ஹைடு வேற என்ன வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா தேவையானதில்லை. இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஹீலாகடா, என்ன ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க இவனுக்கு. ஏன் அரமணியதுன்னு தெரில. ஏன் ஒரே ஒரு ஆசை அவனை எப்படியாச்சும் அக்கட்டை மட்டும் கூட்டிகிட்டு போகணுங்க. வீட்டுக்குள்ளே போக விட மாட்டானுங்க, அது ஒரு கடுப்பான விஷயம் இருக்குதுங்க. இறா இறா இறா, பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஓடு 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 ஓடு, வா 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 தம்பி வாங்க. அப்படியே அப்படியே விடு, அப்படியே வா. இது வரான்டா ஸ்பீடாக போடான். இங்கே மூமெண்ட் ஸ்பீடு உனக்கு போட்டு விடணுங்க. அப்படியே போய் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிரு. மறுபடியும் அப்படியே திரும்பிடுறான் வேற அவனாச்சு பார்த்தானா. டே ஏன்டா அப்படி பண்ணுறேன், வா 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 வா, அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா. அப்படியே இந்த குழிக்குள்ள விழுந்துட்டானா அவ்வளோ சீக்கிரம் அப்புறம் மேலே வரமாட்டாங்க. வாடா என்னடா மறுபடியும் அங்கே போகிறேன். யூயோ பக்கத்தில் எவனோ பாம்பு போடுறவங்க இருக்கான். யூயோ வாடா வாடா, இங்கே ரெண்டு பேரும் சண்டை போடுங்கடா வாங்கடா. ஐயோ வீட்டுக்கு முன்னாடி என்னங்க இத்தனை பேர் இருக்கானுங்க, எவன்னு வேற தெரில. டி இங்கே அவனை எல்லாம் டேம் பண்ணிட்டோம்னா வேறு லெவல் பண்ணலாங்க. பட் அது டேம் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிட்டு தெரில. ஆடா நம்ம ஸ்ப்ரெட் ரெக்ஸுங்க 130வது லெவலு, அவன் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவலப் பண்ணிட்டு நம்ம இது போடணுங்க. மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா போடணுங்க பேரட்டுக்கு. ப்ரைமல் ராப்டர் 5.6 மில்லியனா? ஏன் ராப்டரே பவராக இருக்கும் போல இருக்கே. அப்பாக்ரிக்ஸு குண்டைக்கு இது போடுவானா என்ன? ஓகே நான் மேலேருந்தே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணேன். ராப்டருக்கு என்ன கொஞ்சோண்டு தாங்க டேமேஜ் ஆகிருக்கு நான் இவ்வளோ நேரம் அடித்ததுக்கு. இருங்க மேலேருந்து எலக்ட்ரிக் விடுவோம், டேமேஜ் ஆகுதான்னு பார்ப்போம். டீ டேமேஜ் படுதுங்க. டீ அப்படியே அவனை கொண்டுருவான். டீ சமங்க ப்ரைமல் ராப்டர் கொண்டா நமக்கு சரியான லூட் கிடைக்குங்க. டீ வேற லெவலுங்க பேரட்டு, கீழே போகணுங்கிறது இல்லை, மேலேருந்தே பார்த்தீங்கன்னா இரத்த போட்டுக்கிட்டு இருக்குது. குண்டுறா குண்டுறா எப்படியாச்சு சாகுடாடே. முன்னாடி பேக் வேற விட்டு போயிருக்கான். ஃபஸ்ட் டைம் நம்ம பெரிய டைனோசரை பார்த்தீங்கன்னா கொல்ல போகிறோம். செத்துரு ப்ரைமல் ராப்டர் ஹாஸ் பீன் டிஃபீட்டட். வேற மாதிரி பேக்கில் என்ன இருக்குன்னு பாரு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆமாங்க நிறையா இருக்குதுங்க லூட்டு. இருங்க நான் போய் எடுத்துகிட்டு மட்டும் வந்துடுறேன். எவனாச்சும் வந்துட போகிறானுங்க. டேய் அவனை வந்துடாதீங்கடா, நான் போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து. டேய் இவங்க எங்கே போகிறான்? பேரட்டிங்க என்னை விட்டுட்டு போகுதுங்க. ஃபைனலி இங்கே பீட் பண்ணது எங்கே ஆடாச்சு. இங்கே பாருங்கள் ப்ரைமல் கைடு ப்ரைமல் ஃப்ளட்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் மூவ் பண்ணி வைக்கணுங்க. ஏங்க செரி சான்ஸுங்க, அவன் குண்டெல்லாம் போடாது இருக்குங்க. டீ போட்டு தாக்கு. ப்ரைமல் ராப்டர் காஸ்ட்யூம் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன ஹீலிங் இதெல்லாம் கிடச்சிருக்கா. நைஸ் எலிமெண்ட்டும் கிடச்சிருச்சுங்க நமக்கு. அதுக்கப்புறம் ப்ரைம் சோல் கிடச்சிருக்கு. போட்டு தாக்க கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் பண்ணி வைக்கணும், கண்டிப்பாக இந்த பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இருங்க இவனுக்கு மூமெண்ட் ஸ்பீடு போட்டு விட்ருலாம். மூமெண்ட் ஸ்பீடு ஒரு 1000 இருந்தால் தாங்க கொஞ்சம் ஸ்பீடாக போவான்.
பார்த்தா 160 தான் டே, ஒரு 1000 பவின் பார்த்தா 160ங்க, செம ஸ்லோவாக போவானே. இங்கே பாருங்கள் இண்டோமினக்ஸ் ரக்ஸ், அப்பாக்ஸ் இண்டோமினக்ஸ் ரக்ஸ். அவன் யார்? இன்னும் ரெண்டு பேர் 1.4 தானா? இந்த கீழ் போடுவானுங்களோ. இதுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று பிடிப்போம். எங்க டேமேஜ் ஆகலை அவனுங்களுக்கு? ஐயோ பின்னாடி அவனாவா? ஜஸ்ட் மிஸ் இன்னார நான் பாயா ஆயிருப்பேங்க. பாயா இங்கே போருங்க. வெண்டரிங் லூட் பாஸுங்க, ஏன் வேற லெவல் லூட் வச்சுருப்பாங்க. 362K தான், நம்ம மில்லியன் கணக்காக போயாச்சு. டேமேஜ் ஆக மாட்டேங்குது. போட்டு தாக்கு. எங்க அவனை போட்டாச்சுங்க. லூட் பார்த்தீங்கன்னா அவனோட பேக்கில் அங்கே பாருங்க, சரியான லூட்டை வச்சுருக்கான். முன்னாடி வேற எவனோ அட்டாக் பண்ணுறக்கு வருவானுங்க போல இருக்கே. நீங்கள் நிறைய பேர் வரானுங்க கொச கொசன்னு. ஒருவேளை அவன் சம்மன் கீட் பண்ணி விட்டுருப்பானோ. சாவுங்கடாடி, என் கிட்டத்தலாம் வந்தால் இதுதான்டா நடக்கும். சொன்னால் கேளுங்கடா, கிட்டத்தலாம் எவனும் வராதிங்களா. நீங்கள் அந்த லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் வேலை முடிச்சுதுங்க. லூட் எடுத்துகிட்டு வரக்கு தான் உடம்பானிக்கிறானுங்க. சாவுங்கடா, ஏன் அவனுங்களும் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. சரி ஓகே. டே டே டே, இவன் மேலே அடிக்கடி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பூடு சாடிலோட ப்ளூ பிரிண்ட்டுங்க, எல்லா தரமான சாடில். சும்மாவெல்லாம் இல்லை. இருங்க, பேக்கில் என்ன இருக்குன்னு மட்டும் அப்படியே நம்ம ஸ்பை கிளாஸ் வச்சு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, வேற மாதிரி. ஏங்க இன்னைக்கு என்னங்க இப்படி அதிர்ஷ்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சுட்டு அவன் யாருன்னு பாரு. இருங்க, லெவலப் வந்துருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா ப்ரைமல் டெக்ரக்ஸுங்க, அவனையும் போட்டு அனுப்பிச்சிருவோமா. ஹெல்த்து தான் அவனுக்கு சீக்கிரமாக ஏறமான. இது இருங்க, ஹெல்த் போர்ஷனுக்கு இது இருக்கான்னு பார்க்குறேன். ஹெல்த் போர்ஷன் 2 இருக்குதுங்க, போட்டு விட்டுருவோமா. ஓகே, டக்குன்னு கீழாகடாடி. வச்சுருந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகே ப்ரைமல், ஐயோ இவன் மாதிரி இருக்கானே. டெமானிக் பேரசர் இருக்குங்க, 1.6 தான், போட்டு அனுப்பிச்சிடலாம். டேமேஜ் ஆகுதான், நான் கொஞ்சம் கீழே போகணும்னு நினைக்கிறேன். போடு, இன்னும் போட்டு அனுப்பிச்சிட்டுங்க ப்ரைமலையும். சாவு, போடு. எல்லாரும் அட்டாக் பண்ண வரானுங்க. ஹியோதாக்கு என்னை எத்தனை வாட்டி அடிச்சிருப்பேன். இருங்க, ப்ரைமல் டெக்கையும் பார்த்தீங்கன்னா போட்டு இருந்துடலாம். பக்கத்தில் யாரும் அவன் குண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே இருங்க, அவனுக்கு ரெண்டு பேருக்கு பேக் இருக்கும். பேக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டை போட்டு போயிடலாம். அங்கே பாருங்க எவ்வளோ லூட்டுன்னு. இவன் இவன் மேல குண்டு மலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை தான் அட்டாக் பண்ண வரானோ. லைட்டாக பயமாக இருக்குங்க. சரி டக்குன்னு இடத்த காலி பண்ணுவோம், போய் ஒரு சேவையாச்சு போட்டு வருவோம். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ அதிசயமாக நடந்திருக்கு. ப்ரைமல் டெக்கு பேக் எங்கே இருக்கு? அவன் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா சரியான லூட் இருக்கு. டே ரிக்ஸ் வரான்டா, டக்குன்னு போட, டக்குன்னு போடும். டக்குன்னு போயிட்டு ஒரு சேவ் பண்ணிட்டு வந்துடலாங்க. சரியான சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு. இந்த மாதிரியெல்லாம் நடக்காதுங்க. இன்னைக்கு யார் கண்ணில் முடிச்சேன்னு தெரில. ஓகே வேற மாதிரி சரியான சம்பவம் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேக்கில் எக்கச்சக்கமான லூட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறதும் ரொம்ப பெருமையாக இருக்கே. சரி கைஸ், இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு சேவ் போட்டு வந்துடலாம். ஓகேங்களா, எக்கச்சக்கமான லூட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. போதும் கைஸ், இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் காட்டிடலாம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்த்தான டைனோசர் நம்ம டேம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் கட்டி ஆகணுங்க. ஐயோ யாராவன் இருங்க, லெவலப் பண்ணுறதுக்கு போட்டு தெரிஞ்சிருவோம். ஏங்க ஆல்ஃபா டீரக்ஸோ ஏதோ ஒன்றுங்க. ஆல்ஃபா தானா? எஸ், இது சரியான லூட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போடு, போடுறா போடுறா போடுறா. ஆல் இல்லைங்க, டேமேஜ் ஆக மாட்டேங்குது. பேக்கு பேக்கு, இங்கே பேக்கு காணா. ஆல்ஃபா டிரெக்ஸ் பேக் கொடுக்கலையா? என்னங்க ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. யாரா நீ அக்கட்டை போடா? ஆ, ஆல்ஃபா டிரெக்ஸ் பேக்கு கொடுக்கலிங்க. இவன் வேற, இவன் யாருன்னு பாரு. சரி அவன் யாராக இருக்கட்டும். சரி கைஸ், வீட்டுக்கு போகலாம் கைஸ். வேறு மாதிரி தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்திருக்கோம். செம ஃப்ரிட்ஜ் ஒன்று பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ஓ, ஃப்ரிட்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டர் இதெல்லாம் வச்சுட்டு தான் பண்ணும் போல இருக்கு. கைஸ் இருங்க, நான் ஒரு சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ் சீரியஸாக என்னால் நம்பவே முடியல. நம்மளா அது? ஏங்க அதுக்குள்ளே டக்குன்னு எங்கேயோ சர் சருன்னு போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோடு எல்லாமே அப்படியே அப்படியே நத்த மாதிரி போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன லூட் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்களா, எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ அடிப்பனு. எங்க எலக்ட்ரிக்கே வேற லெவலு. சரி அடிச்சுட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஆமாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணி வைக்கணுங்க. சரி அதை பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அடிச்சுட்டு வந்திருக்கான்னு. டே வேற லெவல்ரா டே, இங்கே பாருங்கள். டி இவனே மெட்டல் காட்டு சிமெண்டிங் வேஸ்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம அடிச்சுட்டு வந்ததுக்கு. மைஸ் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஓகேவா, நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிட்டோம். சரி இருங்க, எக்ஸ்ட்ரா லூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மூவ் பண்ணி வச்சுருவோம். சரி இருங்க, ஃபஸ்ட்டு ஃபேப்ரிகேட்டர் பண்ணிடுவோமா.
ஃபேப்ரிகேட்டர் பண்ணுறது நல்லது கைஸ். ஃபேப்ரிகேட்டர் என்னென்ன வேணும், மெட்டலுங்கி எல்லாமே கம்மியாக இருந்தால் போது மட்டிருக்கு. மெட்டலுங்காட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட எக்கச்சக்கமான மெட்டலுங்காட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஆயில், ஆமாங்க ஆயில் பார்த்திங்கன்னா போய் எடுத்துகிட்டு வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பார்க் பவுடரு, கிறிஸ்டலு, சிமெண்டிங் வேஸ்ட்டு, சிமெண்டிங் வேஸ்ட் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ பேக்லேயே பார்த்திங்கன்னா சிமெண்டிங் வேஸ்ட் வந்துச்சு. எஸ், அதையும் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. கிறிஸ்டல் நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருக்கும். ஸ்டோரேஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டல் எடுத்துக்கலாம். எஸ், 1500 இருக்குதுங்க, இது போதாதாங்க. ஃபேப்ரிகேட்டருக்கு அதில் கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா போதுங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். என்ன நம்ம ஆயில் பார்த்திங்கன்னா லூட்டை அடிக்க ஆரம்பிக்கல. ஸ்பார்க் பவுடரும் மோட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணணும். மோட்டரும் பார்த்திங்கன்னா பண்ணிடுவோமா கையோட. மோட்டர் எஸ் ப்ளஸ் மோட்டருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோன் வேணும். ஸ்டோனு நம்மக்கிட்ட இல்லையா? ஸ்டோனும் இருக்கிறது. ஓகே, அப்போ பார்த்திங்கன்னா மோட்டர் எஸ் ப்ளஸ் மோட்டர் ஒன்று ரெண்டு பண்ணிக்குவோம். இப்போதைக்கு நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பெஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, மோட்டர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதெல்லாம் டெம்பரவரி தாங்க, பர்மனெண்ட் கிடையாது. ஸோ நம்ம டெம்பரவரினா அந்த இது தான் டெம்பரவரி. ஓகேவா, ஐ மீன் அந்த இது இருக்கும்ல கெமிஸ்ட்ரி பெஞ்சு தான் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி. ஓகே, ஸ்பார்க் பவுடருக்கு ஸ்டோனு ஃப்ளிண்ட் வேணுமா? ஸ்டோன் ஆல்ரெடி நம்ம பேக்லேயே இருக்குது. ஃப்ளிண்ட்டும் இருக்குன்னு நம்புகிறேன். ஃப்ளிண்ட் இதில் இல்லை, அப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜில் ஃப்ளிண்ட்டு இருக்கிறதா? ஆ, 222 இருக்குதுங்க. ஓகே, ஒரு 50 ஸ்பார்க் பவுடர் பண்ண முடியாதா நான் இதை வச்சு? ஃப்ளிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. 100 பண்ணலாமாங்க, போதுமே. இந்த ஸ்பார்க் பவுடர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஆயில் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா வேலை முடிஞ்சுதான். ஆயில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோடாரி எடுத்துக்குவோம். நான் பார்த்தீங்கன்னா பரப்பவனையே எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பரப்பவனோட கம்பேர் பண்ணியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு 1000 மூமெண்ட் ஸ்பீடு. பட் மூமெண்ட் ஸ்பீடு அவனுக்கு ஏற மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியல. என்னென்னு தெரியல, அவன் மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சரி கைஸ், நம்ம போய் ஆயில் மட்டும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆயில் லொக்கேஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும் கைஸ். எப்படி தெரியும்னா, நம்ம லைவ் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போது நம்ம இதே மேப் தான் பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால ரிசோர்ஸ் எங்கெங்கே ஸ்பான் ஆகும்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ நம்ம லைவ் போட்டதும் பார்த்தீங்கன்னா ப்ரைமல் ஃபியருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா ரிசோர்ஸை தேடி டைம் வேஸ்ட் பண்ண வைக்க போகிறது கிடையாது. ஸோ எங்கே இருக்குன்னு எனக்கு டக்குன்னு தெரியும். டக்குன்னு போய் நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கேயும் இல்லை, இந்த இது இருக்குது தெரியுதா, அதாவது அது என்னது ஃபயர் எரிமலையெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்டோனாட்டம் இருக்குங்க. அந்த ரெட் ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு குச்சியாட்டம் நீட்டிட்டு இருக்கும். அதை அடிச்சிங்கன்னா ஆயில் லம்பு லம்பாக பார்த்தீங்கன்னா ஆயில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000-2000 ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எரிமலை எப்படி போருக்கும் அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ அங்கே பாருங்கள், ரெட் ரெட்டாக கும்மாச்சி கும்மாச்சியாக நீட்டிகிட்டு இருக்கு தெரியுதா? ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெட் கலர் நீட்டிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுன்னு நினைக்கிறேன். ஆ, ஆயில் பார்த்தீங்களா ஆட் ஆகுது. எர்றா 465 ஆயில். மற்ற வேறு எதாவது அடிச்சிங்கனாலும் ஆட் ஆகுது. அந்த ஒரே ஒரு கல் மட்டும் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எக்கச்சக்கமான பிளேஸ் இருக்குங்க. இந்த ஒரு பிளேஸுன்ட்டு கிடையாது, இந்த இடத்துல கொத்து கொத்தாக அவ்வளோ பிளேசஸ் கிடக்குதுங்க. ஆயில் அடிக்கிறதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருங்க, நம்ம பேக்கில் இருக்கிறத கொஞ்சம் உண்டு அவனுக்கு மூவ் பண்ணி வச்சுருவோம். ஸ்டோனெல்லாம் ஓவர் வெயிட்டு தான், அதை மூவ் பண்ணி வச்சுட்டு ஆயில் நம்மளே வச்சுக்கலாம். அது மிகப்பெரிய வெயிட்டெல்லாம் இல்லை. ஓகே, இறோம் போடு. இதே ஒரு 1000 ஆயில் வந்துடும் போல இருக்குது. ஓகே கைஸ், ஆயில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போதும். ஸோ இப்போதைக்கு இதை வச்சு ஓட்டிக்கலாம். வேணாம் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆயில் பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கா. அது இல்லாமல் ஸ்டோனும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. அவ்வளோதான் கைஸ், இது போதும். ஆயில், ஸ்பார்க் எல்லாமே ரெடி. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்ணு மூடிட்டு நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டுருக்கேங்க. நம்ம வீடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தானே இருக்குது கைஸ். நம்ம வீட்டை நாம அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஆப்ளிக் இந்த மாதிரி ஆப்ளிக் இருக்குது தெரியுதா? இதே மாதிரி பனிக்கட்டி ஆப்ளிக் உங்களுக்கு தெரியுமா? அங்கே இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ அந்த ஆப்ளிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம கேவ் இருக்குது. ஈஸியாக ஸ்பாட் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய வீட்டோட லொக்கேஷனை. வேணா அங்கே பார்த்திங்கன்னா ஸ்பாட் பண்ணிட்டேன். அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் கட்டியோட ஆப்ளிக் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வீடு இருக்குது கைஸ். போனோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு வீடோட லொக்கேஷனை காமிக்கையிலேயே தான் அந்த ஆப்ளிக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு சின்ன குளம் இருக்கும். சின்ன குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வழி போகும். அழுங்காப்புல நம்ம பாட்டுக்குள்ளே போயிட்டோம்னா வேலை முடிஞ்சது. எவனும் நம்மளை ஃபாலோவும் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். ஓகே, ஃபைனலி நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், இந்த வீடு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சரி, ஃபேப்ரிகேட்டர் பார்த்தீங்கன்னா டேய் இருங்க, அவனை கொஞ்சம் பின்னாடியே முட்டை போட்டாங்க. வேன் இங்கே பாருங்கள், பேரட் முட்டை போட்டு வச்சுருக்கு. நம்ம போயிட்டு வரக்குள்ள என்ன முட்டை? எலிமெண்டல் முட்டை தானே. எஸ், இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். என்னடா வால் வந்து வந்து போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில மூவ் பண்ணி வச்சுட்டு
ஸ்டோனு கியர் இருக்கட்டும், ஆமாம் ஸ்பார்க் பவுட்ரு மூவ் பண்ணி வைக்கணும்ல. ஸ்பார்க் பவுட்ரும் பார்த்தீங்கன்னா ரெடி, அவ்வளோதான். ஃபேப்ரிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி. எங்கங்க ஓகே, ஃபேப்ரிகேட்டர் எஸ் ப்ளஸ்ஸே பண்ணிக்கலாம் கைஸ். எஸ் ப்ளஸ் வேற லெவல் பண்ணும் உங்களுக்கு. எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் பாக்ஸ் அது இது நிறையா இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோமா. ஃபேப்ரிகேட்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆயிலும் ஹைடும் வச்சா நமக்கு இது கிடைக்குங்க. ஹைடு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொத்து கொத்தாக கிடக்குது. இப்போ எடுத்துகிட்டு வந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா எங்கே எல்லா ஆயிலும் நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் 1400 ஆயிலையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுட்டேன். சரி அதில் பாதி மட்டும் எடுத்துக்குவோம். எல்லா ஆயிலையும் வச்சு நமக்கு ஏதாச்சும் தேவைப்படும். ஒரு 351 ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ஸோ எதுக்காகனா நம்ம பார்த்தீங்கன்னா இது ஃபியூல் ரெடி பண்ணுறக்காகங்க. ஸோ இது எஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டைமில் நமக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ மெட்டலுங்காட்டும் கிராஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆயிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கேசலின் ஆயில் கிடையாது, கேசலின் இதோட எக்ஸாக்ட் வேர்டு. கேசலினும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கேசலினை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிகேட்டர் ரன் பண்ண முடியும். ஸோ ரன் பண்ணி விட்டுட்டு அதை ஆன் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஆமாம் ஃபேப்ரிகேட்டர் இது பண்ணுற எதுக்காக இப்போ இது பண்ணுறக்கு இது பண்ணோம். ஐயோ மறந்து போச்சேன், ஃபேப்ரிகேட்டர் எதுக்கு நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தாலும் எதுக்குன்னு மறந்து போச்சே. ஐயோ ஏங்க இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது போட்டு விடணுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் சுற்றி போய் எல்லாம் முட்டை எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம போட்டு விட்டுறலாம். சரி இன்றைக்கி இப்படியே இருக்கட்டும், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வழியை போட்டு விட்டுறலாம். குட்ராய்க்கா போடு, ரெண்டுக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஏ ஃப்ரிட்ஜு, ஆமாம் ஃப்ரிட்ஜு கட்டுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிகேட்டர் பண்ணோம். இப்போ தாங்க எனக்கு நாவமே வந்துச்சு. ஓகே அன்பவர்டாக இருங்க, கேஸ்லின்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 10 ரெடி ஆயிடுச்சுங்க. 10 போது இப்போதைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணுறக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜரேட்டர்னு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் கிறிஸ்டலே எலக்ட்ரானிக்ஸு ஏங்க எல்லாமே இருக்குங்க, எது இல்லை எல்லாமே இருக்கிறதும். எலக்ட்ரானிக்ஸ் மூவ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, மெட்டல் இன்காட்டு கிறிஸ்டல். மெட்டல் இன்காட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், ஐ மீன் இந்த ஸ்மித்தியில். பாதி பாதி மட்டும் எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் எதுக்கு எடுத்துக்கிட்டு. ஓகே மெட்டல் இன்காட்டு கிறிஸ்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு, மூவ் பண்ணி வைடா. நைஸ் அவ்வளோதாங்க. ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிமர் வேணுமாம்மா. பாலிமர் போய் எடுத்துகிட்டு வரலாமா இல்லை இங்கேயே ஏதாச்சும் பண்ணலாமா? ஆப்சீடியான் சிமெண்டிங் வேஸ்ட் வச்சு இங்கேயே பண்ணலாமாம்மா, இல்லை போய் நம்ம பென் குயினை கொண்டே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுதான் ரைட்டு, லெவலப் வந்துருக்குங்க நமக்கு. ஆ 46 லெவலப் வந்திருக்கு, வேற மாதிரி. ஏங்க நம்ம ரொம்ப பயில்வானாக ஆயிரும் போல இருக்குது. இங்கே பாருங்கள் வெயிட்டு நீலி டேமேஜு. ஏங்க நம்ம ரொம்ப பயில்வானாக ஆயிரும் போல இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ லெவலப்னு போடு. அந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சுங்க, வேற மாதிரி. கைஸ் கண்டிப்பாக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் டிக் ஃபோர்ஸை பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா இது ப்ரைமலு, ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக டெக் ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த சீரீஸில் கண்டிப்பாக நான் கட்டிடுவேன், அது வேறு விஷயம். சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஃபஸ்ட்டு டக்குன்னு போய் நம்ம இவனை பீட் பண்ணிவிட்டு, ஐ மீன் அந்த பென் குயினை பீட் பண்ணிட்டு. பென் குயினு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது, ரொம்ப தூரமாகலாம் போகவே வேண்டியதில்லை. ஸோ அதனால் சட்டு புட்டுன்னு போய் பென் குயின் எடுத்துகிட்டு வந்து பாலிமர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம பிளட்டெல்லாம் கெட்டு போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ நம்ம இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பனிப்பிரதேசத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஸோ இந்த லொக்கேஷனும் ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஏன்னா லைவில் நம்ம பொறுமையாக தேடி எந்த லொக்கேஷன்னு நம்ம ப்ரோஸு நான் எல்லாருமே நம்ம டிபிஜி ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் பெயின் குயின் எங்கே ஸ்பான் ஆகுன்னு. ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம இது பண்ணியிருப்போம், ஆனால் ராக்கெட் கயிறுக்கு இது இருந்தால் கொஞ்சம் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ராக்கெட் கயிறுக்கு கிட்ட மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா போகக்கூடாது. ஓகே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்மி தான் இருக்கும் போல இருக்குது, போட்டுருச்சிருவோமா. பாலிமரை கொடுக்குறோம் ஏங்க, இந்த பாலிமரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஆமாம் பாலிமரை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த பாலிமர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாதிரி பண்ணலன்னு தெரில, வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கெட்டு கெட்டு போயிருங்க அந்த பாலிமர், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே போயிட்டோம், அடித்தோம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. போடா போடா போடா, எங்கேயும் நிற்காத போடா. எவனாச்சும் பார்த்தானே என்ன, எவனாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே, இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாங்க. ஃபஸ்ட்டு கேட்டு வச்சு இங்கே டே வரானாட்டிருக்கு, இங்கே ஒரு ரெக்ஸ் பாருங்க உள்ளே வரக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ரெக்ஸ்டாவன் அப்பாக்ஸ் ரெக்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணுது. டே வேணாமடா, ஏங்க எனக்கு தெரிஞ்ச அவனுக்கெல்லாம் கேவுக்குள்ளே வர முடியாதுங்க, ஏன்னா கேவ் இடிச்சுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்ம கேவில் ரெக்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுக்கலாம், ஆனால் ரொம்ப ரீப்பேர் இந்த மாதிரி டைனோசரெல்லாம் நிறுத்தி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு இந்த இடத்துக்கு நான் பிளாட்ஃபார்ம் போட்டேன்னு தெரியலிங்க, அந்த பிளாட்ஃபார்மெல்லாம் நம்ம எடுத்து விட்றலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைனோசர் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக மாற்றி காமிக்கும்.
ஸோ முடிஞ்சால் அதையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ஓகே, போனதுக்கு பாலிமர் ரெடி, ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த பிளட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. ஐயோயோ, எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் இதாகிட்டு இருக்கு, கெட்டு போய்கிட்டே இருக்கு. பாலிமர் எங்கடா பாலிமர்? இப்போ தாங்க நான் மூவ் பண்ணி வச்சேன். பாலிமர்ரா, பிஓஎல், ஆ பாலிமர், பாலிமர் அதுக்குள்ளே கெட்டு போயிட்டுருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டர், ஆமாம் இதை டேர்ன் ஆன் பண்ணும்ல. அன்பவர்டா, டேய் கேஸ்லீன் தான் வச்சேன்லடா. அடா கேஸ்லீன் என்ன வைக்கவே இல்லையா? கேஸ்லீனை வச்சுட்டு டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஓகேவா கைஸ், இவ சவுண்டே இல்லாமல் இருக்காங்க. எஸ் ப்ளஸ் அன்பவர்டா, என்னங்க என்ன அன்பவுடர்னே காமிக்குது. ஆனால் இது பண்ணிட்டான் ஏன் பவரே இல்லாமல் எப்படிங்க அன்பவுடர்னு காமிக்குது? பட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணி கொடுத்துட்டான். சரி ஓகே, கேஸ் லைன் தான் இருக்குல்ல, சரி டேர்ன் ஆஃப் பண்ணு. ஆனால் சவுண்டே ஓடல, அப்புறம் எப்படி பண்ணா? என்னவோ நடக்குது, சரி நடக்கட்டும். பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவர் சப்ளை வேணுங்க. இஸ் பவர் சப்ளை இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. ஸோ பிரிட்ஜையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வெப்பம் இப்போதைக்கு. ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நம்மளால் ஜென்ரேட்டர் தான் பண்ண முடியும். பட் ஃபேப்ரிகேட்டருக்கு பவர் தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் எதுக்கு அன்பவுட்டு காமிக்குதுன்னு தெரியல. ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. டேர்ன் ஆன் பண்ணு. ஆமாங்க, இதுக்கு பவர் தேவையில்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம கெமிஸ்ட்ரி பெஞ்சு இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பவர் வேணும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அதை இங்கே வச்சு விட்டுருவோமா? ஓகே, ஜென்ரேட்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சு விட்டாச்சு. ஸோ அதுக்கு கேபிள், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவாட்டை போடுவாங்களே, அது பேர் தெரில. எஸ் ப்ளஸ் கேபிள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கேபிள் தானே, வெர்டிக்கல் கேபிள் தானே? எஸ் வெர்டிக்கல் கேபிள் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்னு சர்ச் பண்ணு. எஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா வுட்டு மட்டும் வேணுமாம்மா? வுட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க சான்சஸ் இருக்கான். வுட்டு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரிஃபைனிங் ஃபோர்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். வுட்டு ஓகே, இருறா வுட்டு எனக்கு கொஞ்சம் வேணும்டா. ஒரு 500 மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இதில் வுட்டு நிறையா இருக்குது. ஓகே, டே டே டே, ஃபஸ்ட்டு இதை பண்ணணும்டா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அது என்னது அவுட்ஃபிட்டா, சரி அவுட்லெட்டுன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் அவுட்லெட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், இனி பவர் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம பவர் கொடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பாஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கேஸ்லின் ரெடி ஆகிருக்கான், ஏன்னா ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்லின் வச்சு தான் ரெடி ஆகும். கேஸ்லினும் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்லினை வச்சு விட்டுட்டு இதை ப்ளேஸ் கொடு. ஏங்க ப்ளேஸ் கொடுக்க முடியல. ஓகே, இந்த இடத்துக்கு ஒன்று வருது, இது அத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்துடுவோம், கொடுத்துட்டு நம்ம அவுட்லெட்டையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். அவ்வளோதான், ஒயர் கனெக்ஷன் போச்சா? இது ஒயர்லெஸ் ஆட் இருக்குதுங்க, பார்த்தா எஸ் ப்ளஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ங்க. அங்கே பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துடும் போல இருக்குது. பவர் இப்போ பவர்னு காமிக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா பவர்டுன்னு காமிக்குது. டே முக்கியமாக பிளட் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வைக்கணுங்க, பிளட்டு கெட்டு போகக்கூடாதுங்க. பாருங்கள் இந்த அத்தனை பிளட்டும் நம்ம மூவ் பண்ணி வைக்கணும். எஸ் ப்ளஸ்ங்கிறதுனால ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இருக்காது, அவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கும். வேறு என்ன கெட்டு போகிறது? ப்ரை மீட் கொஞ்சம் இருக்குது, இந்த மீட்டு கொஞ்சம் வச்சு விடுவோம், எப்பச்சு நமக்கு தேவைப்படும். வேறு ஏதாச்சும் கெட்டு போகிற மாதிரி இருக்கா? முட்டைகள் இருக்கிறதும், முட்டை கெட்டு போகுமா என்ன? சரி முட்டையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் முட்டை, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே கொஞ்சம் பிளட்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது கெட்டு போகாது தான். ஓகே, இங்கே இருங்க, இன்னொரு ஹைடெல்லாம் இருக்குது நம்ம பேக்கில். ஸோ அத்தனுங்க பாருங்க ஹைடு, என்னது ஒரு ஆர்மர் கிடச்சிருக்குங்க, மாஸ்டர் கிராஃப்டர்னு ஏதோ ஒன்று. ஓகே, இதையும் இது என்னது ஆப்சீடியான நம்ம எடுத்துடலாங்க. நைஸ், அங்கேருந்த பிளட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மூவ் பண்ணி வச்சலாம், கெட்டு போகாதுன்னு. என்னடா பிளட்டை காணா? பிஎல்ஓடிஎஸ், மூணு பிளட்டு தான் இருந்துச்சா? ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. எக் இருந்துச்சு, எக் எங்க? 7 எக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் எக்கு வந்துச்சு. எங்கடா அந்த டாக்ஸிக் எக்கு? டாக்ஸிக் எக்கு 20 சேர்ந்துருச்சுங்க, வேறு மாதிரி. ஓகே நைஸ், அவ்வளோதான் கைஸ், வேறு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எலிமெண்டல் எக் இருக்குது, இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கிபிள் பண்ண முடியும். ஸ்பெஷல் கிபிளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஸ்பெஷல் கிபிளுக்கு என்ன வேணும் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். கிபிளு ஸ்பெஷல் கிபிளுக்கு எலிமெண்டல் கிபிள் பார்த்தீங்கன்னா, சரி எலிமெண்டல் எக் இருக்குது, ஃபைபரு, லாங் கிராஸ் வேணுமாமா, டின்டோ பிரி இதெல்லாம் ஓகே. குக்குடு மீட்டு ஜெர்க்கி, குக்குடு மீட்டு ஜெர்க்கி, குக்குடு மீட்டு ஜெர்க்கியா? அப்போ இது ரொம்ப டைம் எடுத்துங்க குக்குடு மீட்டு ஜெர்க்கி ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆல்ஃபா பிளட் எல்லாமே இருக்குங்க. குக்குடு மீட்டு ஜெர்க்கி மட்டும் நம்ம ப்ரெசர்வேஷன் இதில் பார்த்தீங்கன்னா பண்ணால் போதும். அது எஸ் ப்ளஸ் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பீடாக நடக்குங்க. ப்ரெஷர் இதில் இல்லையா? ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இல்லையா? ஒரு வேளை நம்ம பேக்லேயே பண்ணிக்கலாமோ கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணிக்கலாம் போல இருக்குது. ப்ரெஷர் ப்ரெசர்விங் பின், ஓகேங்களா? ப்ரைமல் ப்ரெசர்விங் பின்னா
கைஸ், அப்போ இதை பண்ணி நம்ம இதை வச்சுக்கலாம் போல இருக்குதுங்க. பிளட்டு எல்லாத்தையும் ப்ரைமல்னா ப்ரைம், ஆமாங்க, இதை பண்ணி வச்சுட்டா அந்த பிளட்டு ஃபெதரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது பாருங்களேன். பட் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று வைக்கணுமாமா, சும்மா அதை மட்டும் வச்சா பார்த்தது, அது கூட ஏதோ ஒன்று சேர்த்து வச்சோம்னா கெட்டு போகாமல் அப்படியே வச்சுருக்குமாமா. சரி, இப்போதைக்கு நம்ம எஸ்பிளஸ் மட்டும் பண்ணுவோம். விட்டு இப்போ தான் எடுத்தா விட்டு, அவ்வளோ விட்டு எடுத்துகிட்டு வந்தால் எங்கே போச்சு விட்டு? எனக்கு தெரிஞ்சு ஃபேப்ரிகேட்டர் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், தாச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை பண்ணிடலாம். எஸ்பிளஸ் சொன்னேன், கிராஃப்ட் 1. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எங்கே வைக்கலாம்? இங்கேயே வைப்பேங்க, அங்கே வைக்கலாம், இங்கே வச்சுட்டேன். சரி, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா குக்குடு மீட்டு ஜெர்க்கி தானே வேணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்குடு மீட் எடுக்கணும். குக்குடு மீட் எடுக்கிறதுக்கு ஆமாங்க குக்கிங் பாட்டு வேணும்னு நினைக்கிறேன். அதிலிருந்து எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கணும். சும்மா எப்படி எடுப்பீங்க? குக்கிங் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளின்ட்டு மட்டும் வேணுமாம்மா. ஃப்ளின்ட் ஆல்ரெடி வச்சுருந்தனே, நம்ம மோட்டரில் போட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஃப்ளின்ட்டே போதும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாட் ரெடி பண்ணி கிராஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஐயோ, நான் சாப்பாடில் ஆல்ரெடி துடிச்சிட்ருக்கேன். டே, ஆல்ரெடி மீட்டு நம்மக்கிட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்க, 500 மீட்ருக்கு. இது போதாதாங்க? அப்போ இருங்க, 500 மீட்டில் பாதி வச்சோம்னா கூட போதும். பாதி மீட்டை வச்சு விட்டுட்டு குக்குடு மீட்டு ஜெர்க்கி தானே, ஆயிலு ஸ்பார்க் பவுட்ரு மட்டும் வச்சா போதுமாமாங்க. ஸ்பார்க் பவுட்ரு ஆல்ரெடி இங்கே இருக்குமே இல்லையா? ஸ்பார்க் பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ளின்ட் வேணும். கொஞ்சோண்டு ரெடி பண்ணுறான், கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா போதுமாமா. ஆயில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறதோ, ஆயில் எங்கேயோ இருக்குமே. ஆ, இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இதில் ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்குவோம். ஓகே, ஆயில் எடுத்துட்டேன். இப்போ ஸ்பார்க் பவுட்ரும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. குக்குடு மீட்டு ஜெர்க்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிருங்க. எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும்னு தெரில. எஸ் ப்ளஸ் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது நிறைய. ஆமாங்க, கொஞ்சம் இல்லை, டபுள் மடங்கு ரேட்டை குறைச்சிடணும்னு நினைக்கிறேன் அதோட ஸ்பீடை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கிபிள் ரெடி பண்ணோம். லாங் கிராஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தேவை. ஆமாங்க, நான் ஏதோ பேக்கில் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் மூவ் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சாப்பாடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்னடா இருக்குது? ஏன், வேறு ஏதோ கொண்டு வந்தேங்க. இந்த வெஜிடபிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொண்டு வந்தேன் நல்லா. ஆ, இங்கே பாருங்கள், ரெண்டு இருக்குது. சிட்ரோனல் 2 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. சேடில் பாருங்கள், இத்தனை சேடில் இருக்குது. அத்தனை சேடலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி இந்த கடைசி ஸ்லாட்டில் வச்சிடலாம். ஓகேங்களா? சேடில் எல்லாமே நல்லா ரேர் பீஸ் தான். ஓகே, அது ஒவ்வொன்று க்ரீன் ஃபஸ்ட்டு, அடுத்து ப்ளூ, அடுத்து பிங்க், அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது அந்த கலருக்கு தகுந்த மாதிரி. ஸோ அத்தனை சேடலும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சாச்சு. அந்த சேடல் போட்டால் இன்னுமே பவராக இருக்குங்க, இந்த மாதிரி கலர் சேடல் போட்டோம்னா. இது நம்ம அவனை கொன்னங்கடி தாங்க கிடச்சிது. அந்த லூட்டு வச்சுட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான் ஃபராக்ஸ் மாதிரி, அவனை கொன்னதுக்கு தான் கிடச்சிருக்கு. ஹெல்த்தெல்லாம் குறையிலில்லை, அப்படியே தானே இருக்குது. இருங்க, எதுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோம், குறைஞ்சாலும் குறைய மாட்டிருக்கு. ஃப்ரிட்ஜ் எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் கெட்டு போகாமல் பார்த்துக்க. என்ன இது, ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், சும்மாவெல்லாம் கிடையாது. ஏங்க, அதுக்குள்ளே அவன் எக்கு போட்டு தள்ளிட்டான்ட்டுருக்கேன். அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே எக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே ஃபார்மிங் இங்கேயே பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஃபார்மிங்கை தான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஃபார்மிங் கிணறு கீது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேயே பண்ணி விட்டு ஃபார்மிங் நம்ம இங்கேயே பண்ணிடலாங்க. இங்கே பண்ண மாட்டோம், இங்கே எல்லாம் மிஷின் இதெல்லாம் இருக்கும். ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் சும்மா தானே இருக்க இடம். ஸோ ஃபார்மிங் எல்லாம் இந்த பக்கம் பண்ணிக்கலாம். இருங்க, ஏதாச்சும் கிணறு கீது இருக்கான்னு பார்க்குறேன். வாட்டர் ரிசர்வாயர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. வாட்டர் ஜாரா, வாட்டர் ஜார்னால் நம்ம குடிக்கிற வாட்டர் ஆட்டர் இருக்குதுங்க. கிணறு இருக்குங்க, கிணத்துக்கு பேர் என்னன்னு தெரியலிங்க. வெல்லா என்ன வெல் இருக்குதுங்க? கன்வெர்டர் வெல்லா. பிளேஸ் ப்ளூ பிரிண்ட் ஆர் எக்யூப்மெண்ட் திஸ் கன்வெர்ட் தெம் இன் டு ரிசர்வபிள் வேரியன்ட் ரிக்யூர்ஸ் பவரா. ஏங்க, கன்வெர்டர் வெல்னு ஒன்று இருக்குது, இது என்னன்னு தெரியலையே. ஒருவேளை கிணறா என்னன்னு எனக்கு தெரியலையே. கேஸ், அது என்னென்னு ஒருக்கா யூஸ் பண்ணி பார்ப்போமா. வெல்லுன்னு தான் போட்டிருக்கு. ஸோ இருங்க, அது எதில் கிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏ, ரெண்டு இருக்குதுங்க. வாட்டர் வெல்லுன்னு ஒன்று இருக்குது, தண்ணி எடுத்துக்கலாமா அதில் ஒரு வேலை? இதில் வாட்டர் வெல் இருக்குது, கன்வெர்டர் வெல் இருக்குது, ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா பண்ணி பார்ப்போம். தண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஃபார்மிங் இங்கேயே பண்ணி விட்டுறலாங்க, வேறு லெவலில். சிமெண்டிங் பேஸ்ட்டு, ஃபைபரு, ஃப்ளின்ட்டு, ஸ்டோனு, தாச்சு, விட்டு நம்மளே பண்ணிக்கலாம் போல் இருக்குது. ஏ, ஆமாங்க, நம்மளே பண்ணிக்கலாம் போல் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே சேம் ஆட்ட தான் இருக்குது. சரி, எலக்ட்ரானிக்ஸ், கிறிஸ்டல், பாலிமர். பாலிமர் இப்போ தானே எடுத்துகிட்டு வந்தோம். எவ்வளோ பாலிமர் வச்சுருக்கோம்? பாலிமரு, எலக்ட்ரானிக்ஸு, கிறிஸ்டலு. ஓகே, அந்த வெல் பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ரீயூசபிள்னு போட்டிருக்கேன், அவ்வளோதானா? இருங்க, இது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்த்துருவோம். எதுக்கும் நான் இந்த பக்கமே பிளேஸ் பண்ணுறேன். சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னு வைங்க, தண்ணி எடுக்கிற மாதிரி
நம்ம இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ண போகிறோம். தண்ணி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் உள்ளே போய்க்கலாம், ஓகேவா? ஃபார்மிங் இங்கே பண்ணிக்கலாம். டே இதோ சட்டிங்க டக்குன்னு பிக்கப் பண்ணுறா, இது கிடையாதுரா. நம்ம போய் அந்த இதே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தலாம். ஃபைபர் வேணும்னு நினைக்கிறேன், ஃபைபர் நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். போடு 4000 வேறு மாதிரி, வேறு ஏதாச்சும் வேணுமா என்ன? அதான் நம்ம பேக்லேயே பண்ணலாம்ல. அப்புறம் என்ன, ஃப்ளிண்ட்டு சிமெண்டிங் பேஸ்ட் மட்டும் வேணுமாம்மா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குதுங்க. ஃப்ளிண்ட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிய போகுது, இன்னும் கொஞ்சோண்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃப்ளிண்ட்டு கொஞ்சோண்டு அது கூட இல்லைங்க. சரி ஸ்டோனு நம்ம கேவிலே அடிக்க முடியுமா? ஏதாச்சும் ஸ்டோன் இருந்தால் காமிக்கிறாடி, நான் அடித்து நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன், ஸ்டோன் மட்டும். ஏ ஸ்டோன் இவனே கொடுக்குறாங்க, ஸ்டோனு ஃப்ளிண்ட்டு ரெண்டுமே இவனே கொடுத்துட்டான். அப்போது எல்லாமே ரெடி. அப்பவும் பத்திலையாடா சிமெண்டிங் பேஸ்ட் எடுத்துகிட்டு வரலையா? இருங்க போய் சிமெண்டிங் பேஸ்ட் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சிமெண்டிங் வேஸ்ட்டிங் வந்துட்டு இருந்து மூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பண்ணியாச்சுங்க. தண்ணி எனக்கு தெரிஞ்சு நீ இதில் வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிணத்துல. ஆனால் தண்ணி இருக்கிற இடத்துல வைக்கணுமே. காண்ட் பிளேஸ் வாட்டர் வெல், யூ நீட் அ வாட்டர் வெயின். ஆமாங்க, தண்ணி இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இதை வைக்க முடியும். சும்மா மொட்டையாவெலாம் பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது. அச்சோ, அதுக்கு நான் வெளியவே தண்ணி இருக்குதுங்க, நம்ம இதுக்கு வெளியவே. அங்கேருந்து பைப்பை போட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்குவேன். டேய் என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, தண்ணிக்கு நான் எங்கடா போவேன்? எங்கே ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சோண்டு துடிச்சிட்ருக்குங்க நிலத்துலேயே. அந்த மாதிரி இடத்துல கூட இதை வைக்கலாம். பட் இது என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி கனெக்ஷன் வெளியிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டு உள்ளே வரைக்கும் தண்ணி கனெக்ஷனை கொடுத்துடலாம். அன்றைக்காமல் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பைப்பெல்லாம் டேமேஜில் கணக்குலேயே வராதுன்னு நினைக்கிறேன். அபக்ஸ் ரிக்ஸு, டைகர் அபக்ஸ் ரிக்ஸா? என்னங்க புதுசாக இருக்குது டைகர் அபக்ஸ் ரிக்ஸ்னு? சாவு சாவு ஏங்க, டைகர் அபக்ஸ் ரிக்ஸ்னால் யாருங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏ பேக் இருக்குதுங்க, பேக்கில் பாருங்கள், சரியான தரமான லூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க. இருங்க அழுங்காப்பில் நான் பேக்கில் போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவனும் இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னா காரணம் இருக்குது. இருங்க அதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், டக்குன்னுறான். நைஸு, இன்னொருத்தனை போட்டேன்ல அவனோட பேக் தண்ணிக்குள்ள வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஏன்டா இவ்வளோ பேர் ஸ்பான் ஆகிட்டே இருந்தால் நான் என்னடா பண்ணுறது? இவனை முடிச்சிடுறான், சாவுடா. டீ நம்ம ராப்டர் என்னங்க, சரி நம்ம பேரட் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணுதுங்க, வேற லெவல் தரமான சம்பவம். என்ன என்ன அட்டாக் பண்ண வரேன், செத்துருவேன், கொன்றுருவேன். சரி செத்துருவேங்க, ரொம்ப இருங்க, கொன்றுருவேன். டே இல்லை நீயும் சாவறியா? போடு அப்படி போடு, அப்படி போட்டு 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 சாவுங்கடா. என்னையாடா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, டிபிஜியோட ஆட்டம் ஆடுறமாட்டா. டே இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போகிறேன்டா. டே நைஸ், மறுபடியும் பாருங்க எவ்வளோ லூட் சேடாக இருக்குன்னு, வேறு மாதிரி வேறு மாதிரி கைஸ். சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம், போதும் இதுக்கு மேலே இன்றைக்கி இது பண்ண வேண்டாம். இன்றைக்கி நிறையா பண்ணிட்டோம், போதுண்டா. வண்டி நிறுத்துகிறேன், வண்டி நிறுத்துகிறான். சரி கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தரமான சம்பவம், எக்கச்சக்கமான லூட்டு நிறையா பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அந்த ஃபார்மிங் எதுவும் நம்ம அந்த பக்கம் அந்த சைடு ஃபுல்லுமே ஃபார்மிங் பண்ணி விட்றலாங்க. பண்ணி விட்டோம்னா பக்காவான கேவு, சாமையான கேவு. ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற லெவல் ரசிகனா ஒரு ஆர் கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாருக்கும், பாய்.